வாழ்க்கையிலே பலவிதமான நேரங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் உருவாகலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அல்லாஹ் என்ற அந்த பரிசுத்தமான இறைவனோடு நாம் நம் நம்பிக்கையை நம் தொடர்பை அவனை அழைக்கின்ற பழக்கத்தை எப்படி அவனை அழைக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்தார்கள். எங்கே அழைத்தார்கள்? சரியான இக்கட்டான நேரம். பின்னால் ஃபிரௌன், முன்னால் நைல் நதி, பயங்கரமான நதி, கடலை போன்ற நதி. அதனால கடல் என்றே அதை சொல்லப்படும். நைலை கடல் என்றே, ஒரு சிறு கடல் என்றே சொல்லப்படும். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி. பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோடு என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னோடு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இந்த துன்யாவிலே அல்லாஹ் விதித்ததை ஒரு அடியான் பொருந்தி கொள்ளும் போது, அல்லாஹ் எந்த நிலைமையில் வைத்திருக்கிறானோ அந்த நிலைமையை அடியான் பொருந்தி கொள்ளும் போது அந்த அடியான் கவலை இல்லாமல் வாழ்கிறான். தக்தீரை, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொண்டவன், அல்லாஹ்வின் ஏற்பாட்டை பொருந்தி கொண்டவன், அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இழந்ததை பற்றியும் கவலைப்பட மாட்டான், கிடைத்ததை பற்றியும் பெருமைப்பட மாட்டான். அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான், உங்களுக்கு எந்த நிலைமையெல்லாம் அடையுமோ, உங்களை அடையுமோ, அவையெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு விட்டன, நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. எனவே இறந்ததை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தவறிவிட்டதை பற்றி நீங்கள் கவலை துக்கிக்க வேண்டாம். உங்கள் கையில் இருப்பதை பற்றி நீங்கள் மமதையும் கொள்ள வேண்டாம். நான் பெரிய கோடீஸ்வரன், எனக்கு பெரிய பங்களா இருக்கு, எனக்கு பெரிய வீடு இருக்கு என்று பெருமைப்படாது. அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, அல்லாஹ் உனக்கு கொடுத்தது, ரப்பு உனக்கு கொடுத்தது. இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டும். என்ன செய்தி அது? இந்த அடியான் தன்னை பார்க்கும் போது, தன் நப்சை, நான் பெரியவன், நான் படித்தவன், நான் திறமைசாலி, என்னால் முடியும், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு அனுபவம் இருக்கிறது, நான் பேசினால் நடந்துவிடும், நான் 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 என்று எண்ணும் போதுதான் ஒன்று இங்கு பெருமைப்படுகிறான், கர்வம் கொள்ளுகிறான், ஆணவம் கொள்ளுகிறான். எப்போது அவன் நாடியது நடந்துவிட்டால், அவன் எந்த இலக்கை நோக்கி முயற்சி செய்தானோ அந்த இலக்கிலே, அந்த லட்சியத்திலே வெற்றி அடைந்து விட்டால், புரிஞ்சுச்சா? அடுத்தது, அப்படி வெற்றி அடையவில்லை என்றால் உடனே கவலைப்படுகிறான், துக்கப்படுகிறான். ஆஹா, தவறி போச்சே, மிஸ் பண்ணிட்டோமே, கொஞ்சம் அப்படி செஞ்சிருந்தா அது எனக்கு மிஸ் ஆகியிருக்காது. இந்த துக்கம் சில நேரங்களிலே இறை நம்பிக்கை இல்லாத இவனை, தன்னோடு நான் என்ற அந்த எண்ணம் உடையவனை இறுதியாக எப்படி ஆக்கிவிடுகிறது என்றால், மோசமான நிலைமைக்கு ஆக்கிவிடுகிறது. வாழ்க்கையிலே கோழையாக ஆகிவிடுகிறான், வாழ்க்கையிலே கோழையாக ஆகிவிடுகிறான். பார்ப்பதற்கு வீரனை போன்றிருந்தான், பார்ப்பதற்கு திறமைசாலியாக இருந்தான், அறிவுள்ளவனாக படித்தவனாக இருந்தான். ஆனால் கடைசியில் கோழையாகி புத்தியை இழந்து தற்கொலைக்கு ஆளாகிவிடுகிறான், விரக்திக்கு ஆளாகி விடுகிறான். இல்லை என்றால் குறைந்தபட்சம் பைத்தியமாவது பிடித்து விடுகிறது, மென்டல் ஆகி விடுகிறான். சரியா? இங்கேதான் ஒரு மூமின் வித்தியாசப்படுகிறான், ஒரு மூமின் வித்தியாசப்படுகிறான். காசு கொடுத்து சாப்பிட்டிருப்பார் ஹோட்டல்ல, ஹோட்டல்ல காசு கொடுத்து சாப்பிட்டு இருப்பார். ஆனால் சொல்வார், அல்லாஹ் சாப்பாடு கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா. அது மட்டுமல்ல,
எனக்கு எந்த திறமையும் இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்வார். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆடை உழைத்து சம்பாதித்து பணம் கொடுத்து ஆடை வாங்கி இருப்பார். அல்லாஹ்விடத்தில் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு எந்த திறமையும் இல்லை, நீ கொடுத்ததால் இந்த ஆடையை உழுத்தி இருக்கிறேன், நீ கொடுக்கவில்லை என்றால் நான் ஆடை இல்லாமல் திரிவேன். யா அர்ஹமர் ரஹீம். அழகான படுக்கை இருக்கும், எல்லாம் இருக்கும், யா அல்லாஹ் நீ தூக்கத்தை கொடுத்தால் தான் நான் தூங்க முடியும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. சிறந்த மருத்துவர், பெரிய நிபுணர், அலசி ஆராய்ந்து ஆயிரக்கணக்கிலே உங்களுக்கு செலவு வைத்து மருந்து கொடுத்திருப்பார். அதை சாப்பிடும் போது சொல்வார், அல்லாஹும்ம அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக இஸ்ஃபி ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. நம்பிக்கை யார் மீது இருக்கும்? ஒரு மூமினுக்கு பார்த்த மருத்துவரின் மீது இருக்காது, செலவழித்த அந்த செலவின் மீது இருக்காது, வாங்கி வந்த பெரிய பெரிய மாத்திரைகளின் மீது இருக்காது. அந்த மருந்துகளை எல்லாம் முன்னால் வைத்துக் கொண்டு செல்வார், யா அல்லாஹ் நீதான் ஷிஃபா கொடுக்க வேண்டும், அல்லாஹும்ம அன்த ஷாஃபி இஸ்ஃபி ஷிஃபா கொடு, நீ கொடு ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா, நோயை விட்டு வைக்காத நிவாரணமாக நிவாரணம் கொடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல திறமையாளர், சரியான புத்திசாலி. புத்தகத்தை திறக்கும் போது சொல்வார், ரப்பி ஜிதுனி இல்மா. இல்ம் யாரிடம் இருக்கிறது? யா அல்லாஹ் நீ எனக்கு இல்மை கொடு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி. இப்போது எப்போது நன்மைகளும் இவர் நாடிய காரியங்களும் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். அடுத்து இப்போது இவருக்கு வாழ்க்கையின் மற்றொரு பக்கம் போல நபுலு வண்ணக்கும் பிஷைன் من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. கொஞ்சம் லாஸ், கொஞ்சம் லாஸ், சில நேரங்களில் மொத்தமும் லாஸ். உயிர் போனது, குடும்பத்தை இழக்கிறார், மனைவியை இழக்கிறார், பலவிதமான இழப்புகளை பார்க்கிறார். ஏற்கனவே என்ன சொல்லி பழக்கப்பட்டு விட்டார், என்ன சொல்லி பழக்கப்பட்டு விட்டார், மகிழ்ச்சியான நேரங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக்கப்பட்டு விட்டார். எனவே இப்போது இன்னாலில்லாஹ் என்று சொல்வார். இப்ப என்ன சொல்வார்? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள். எப்படி உம்மு சுலைம் சொன்னார், அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான், வாங்கி கொண்டார். அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான், வாங்கி கொண்டார். இதுல என்ன பதட்டப்பட வேண்டியது இருக்கிறது? இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விற்கு நாம் சொந்தமானவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் முதலிலே உலக மக்களுக்கு சொல்லுங்கள், ஈமான் வேண்டும் என்று. என்ன வேண்டும்? ஈமான் வேண்டும். ஈமான் உள்ளவர்களுக்கு கவலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன், அஜபன் லி ஷஅனில் மூமினி. என்ன ஆச்சரியம்! இன் அஸாபத்ஹு வர்ரா ஸபர அலைஹா வைன் அஸாபத்ஹு ஸர்ரா ஷக்கர அலைஹா வலைஸ தாலிக இல்லா லில் மூமின். கஷ்டமான நிலை வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பொறுப்போம் என்று சொல்கிறான். எனவே அதுவும் அவனுக்கு கூலியாக ஆகிவிடுகிறது. மகிழ்ச்சியான நேரம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான் என்று அல்லாஹுவை புகழ்கிறான். எனவே அதுவும் அவனுக்கு நன்மையாகி விடுகிறது. இந்த பாக்கியம் மூமினை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? ஒலைசதாலிக்க இல்லாலில் மூமின், ஒலைசதாலிக்க இல்லாலில் மூமின். ஒரு நிலையை நினைத்து பாருங்கள். ஒருவரை சந்திக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்? நோயிலே இருக்கிறார், கடுமையான நோயிலே இருக்கிறார், வலியிலே இருக்கிறார். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். ஒரு மூமினை கேட்டு பாருங்கள், ஒரு காஃபிரை கேட்டு பாருங்கள், ஒரு நம்பிக்கையாளரை கேட்டு பாருங்கள், ஒரு நிராகரிப்பாளரை கேட்டு பாருங்கள். ஒரு மூமின் சொல்வார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இங்கே பார்த்தால் என்னை விட கஷ்டத்தில் இருப்பவர்களை நான் பார்க்கிறேன்,
எனக்கு ஒரு கால் தான் உடைஞ்சிச்சு, இங்க ரெண்டு காலும் உடைஞ்சவங்க எல்லாம் அட்மிட் ஆயிருக்கிறாங்க என்ன சொல்கிறார்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே காஃபிருடைய நிலை என்ன? அவன் அல்லாஹுவை நம்பாத காரணத்தால் அவனுக்கு பூமி விசாலமாக இருந்தாலும் நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறான். மூமின் அப்படி அல்ல. அவனுக்கு ரப்பு இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களின் நண்பனாக அல்லாஹ் ஆகிவிட்டதால் அவன் சொல்வான், எனக்கு ஒரு காலு தான் உடஞ்சிச்சு, எத்தனையோ பேருக்கு ரெண்டு காலும் உடஞ்சிருக்குது, எத்தனையோ பேருக்கு காலே இல்லை, பிறக்கும் போதே நொண்டியா பிறந்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லா. இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு வாலிப வயசுல ஒருத்தர் மூத்தா போறாரு, நோயில மூத்தா போறாரு, ஆனால் இறை நம்பிக்கையாளர். என்ன யாரு? இறை நம்பிக்கையாளர். அவரை போய் சந்திங்க, அப்பையும் அவர் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார். எப்படி சொல்றார்? அல்லாஹ் எனக்காவது இவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ வைத்து, இந்த உலகத்தை பார்க்க வைத்து, திருமணம் முடிக்க வைத்து, பிள்ளை பெற்றெடுத்து, சில அமல்களை செய்ய வைத்து, சில தௌபாவை செய்ய வைத்து அல்லாஹ் என்னை மரணிக்க வைக்கிறானே. எத்தனையோ பேர் குழந்தையா இருக்கும் போது மூத்தா போயிட்டாங்களே துன்யாவை பார்க்காமலேயே. மூமினுடைய நிலையை பாருங்கள். எப்போதுமே அல்லாஹவை கொண்டு திருப்தி அடைகிறான், அதனால் அவனுக்கு கவலையே இல்லை. வாலிபத்திலே இறந்தாலும் கவலை இல்லை, வயோதிகத்திலே இறந்தாலும் கவலை இல்லை, சிறு குழந்தைகளே இறந்தாலும் கவலை இல்லை, பெற்றாலும் கவலை இல்லை, இறந்தாலும் கவலை இல்லை. காரணம், அல்லாஹவை கொண்டு அவன் திருப்தி அடைகிறான், ரப்பை கொண்டு திருப்தி அடைகிறான், ஈமான். இன்னொரு விஷயம் என்ன? இந்த மூமின் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான். என்ன தெரிந்து வைத்திருக்கிறான்? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, எனவே இதனுடைய இன்பமும் துன்பமும் நிரந்தரமானதல்ல. எனக்கு தேவை சொர்க்க வாழ்க்கை, சொர்க்கத்திலே இடம் தேவை. எங்க இடம் தேவை? எங்க நமக்கு அபார்ட்மெண்ட்ஸ் வேணும்? எங்க நமக்கு கார்டன் வேணும்? எங்க நமக்கு ரெஸ்ட் ஹவுஸ் வேணும்? எங்க நமக்கு கெஸ்ட் ஹவுஸ் வேணும்? எங்க நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்? ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அது? சொர்க்கத்தின் ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, சொர்க்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. கொஞ்சம் சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, சொர்க்கத்தில் சொந்த வீடு கன்ஃபார்ம். ரெண்டு ரூம் பிளாட்ல இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, 70,000 அறைகள் கொண்ட பிளாட் உங்களுக்கு சொர்க்கத்தில் கன்ஃபார்ம். ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னாலே, ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னாலே 70,000 அறைகள் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் உங்களுக்காக ரெடி. சுபஹானல்லாஹ். வீட்டில் மரம் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? நிழல் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கரண்ட் போயிட்டா ஏசி இல்லாமல் தூங்க முடியலையே, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்க முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. 100 வருஷம் குதிரை வீரன் சுற்றி வந்தாலும் அந்த மரத்தின் நிழலை அவன் சுற்றி வர முடியாது. அப்படிப்பட்ட மரம் உங்களுக்கு சுபஹானல்லாஹ். யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹு அக்பர். அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் சொர்க்கத்தோடு தொடர்புடையவன். எதோடு தொடர்புடையவன்? என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எங்கே? பூமினுக்கு எங்கே? பீச்சில் அல்ல, எங்க? சொர்க்கத்திலே. அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்க இருக்கிறது? யார் ஹமர் ராஹிமீ, சொர்க்கத்திலே இருக்கிறது. அவனுக்கு அபார்ட்மெண்ட் சொர்க்கத்திலே இருக்கிறது. அவனுக்கு ரிவர்ஸ், உங்களுக்குன்னு சொந்த ரிவருங்க. இங்க கிணறு தான் நீங்க வெட்ட முடியும், அதிகப்படியா குளம் தான் வெட்ட முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஆறை விலைக்கு வாங்க முடியுமா? என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஆறை விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், ஈமான் கொண்டவர்களா சொர்க்கத்திற்கு சென்றால் ஒவ்வொருத்தருக்கும் 4 ஆறு அல்லாஹ் கொடுப்பான். எத்தனை ஆறு? ஒரு ஆறு கிடையாதுங்க, 4 ஆறை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஆறுல மதுவா ஓடும், ஒரு ஆறுல தேனா ஓடும், ஒரு ஆறுல பாலா ஓடும், ஒரு ஆறுல தண்ணியா ஓடும். உங்களுக்கு வேலை செய்வதற்கு 70,000 வேலைக்காரர்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, சுத்தி சுத்தி வருவாங்க. தேன் வேணுமா, பால் வேணுமா, உங்களுக்கு மது வேணுமா, தண்ணி வேணுமான்னு சொல்லிட்டு. அல்லாஹு அக்பர். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமின் இந்த துன்யாவிலே காசு சம்பாதிக்கலையே, ஏழையா இருக்கிறோமே, இது வரைக்கும் மாச சம்பளம் வாங்கிதானே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்யறது? மாசம் மாசம் பட்ஜெட் முடியும் பொழுது அங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எங்க ஊர் பாசில தொக்கு உழுவுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு என்ன சொல்றது? தொண்டு உழுவுது,
துண்டு விழுவதும்பாங்க. என்ன நிறைய முடியல, பட்ஜெட் கடைசியில மாச கடைசியில கடனுக்கு தான் சாமா வாங்க வேண்டியது இருக்கு. கவலைப்பட வேண்டியது கிடையாது. சொர்க்கத்துல சுபஹானல்லாஹ் சொன்னாலே கொட்டி கொட்டி கொடுத்துவாங்க. சொர்க்கத்துல அங்க பஜார் இருக்கு, அங்க போய் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. உங்களுக்கு மலக்கு கேட்பாரு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்பாரு, என்னென்ன வேணும்னு கேட்பாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துலாம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால துன்யால துண்டு விழுவுதேன்னு பயப்பட வேண்டியது கிடையாது. சொர்க்கத்துல அதை இல்லாமலேயே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இங்க இருந்து நம்ம வந்தோம்னு சொன்னா அந்த சொர்க்கத்தினுடைய ஸ்டார் ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்க, அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால துன்யால கிடைக்கலையே, அங்க வாங்க முடியலையே, இங்க வாங்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. வச்சிருக்கிறவங்களும் பெருமைப்பட வேண்டியதுல எனக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் குப்பன்னு சொல்லிட்டான் அல்லாஹ்வுத்தால. இதெல்லாம் குப்பை என்று சொல்லிவிட்டான், அற்பம் என்று சொல்லிவிட்டான், செத்த ஆட்டுக்கு சமம் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால பெருமைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு எல்லாம் ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில இன்ஷா அல்லாஹ் ஈமானோடு மூத்தா போனா அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை கொடுப்பானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இடம் கிடைக்கட்டுங்க சொர்க்கத்துல. வல மௌதிஉ கதமின், இந்த துன்யா துன்யாவில் உள்ள அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்தது. துன்யா துன்யால உள்ள எல்லாத்தையும், துன்யால உள்ள உலகத்தை படைச்சென்னையிலிருந்து மறுமை நாள் வரைக்கும் வர உள்ள தங்கம் வெள்ளி மாணிக்கம் வைரம் மரகதம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதை விட காஸ்ட்லி. சொர்க்கத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதை விட காஸ்ட்லி என்று சொன்னார்கள். நமக்கு கிடைக்க போறது என்ன? சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, நீங்க பிக்னிக் போவீங்க சொர்க்கத்துல. எங்க போவீங்களா? இன்ஷா அல்லாஹ் அங்க அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு டென்ட் கொடுப்பானா. பிக்னிக் போனா எல்லாரும் எதுல இருக்க ஆசைப்படுவாங்க? எதுல இருக்க ஆசைப்படுவாங்க? டென்ட்ல இருக்க ஆசைப்படுவாங்க. அங்க அல்லாஹ் டென்ட் போட்டு வச்சிருப்பான். அந்த டென்ட் எப்படி இருக்கும்? முத்தினால் செய்யப்பட்ட டென்ட். என்னங்க ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் டென்ட் கிடையாது, இந்த கார்பெட் துணி டென்ட் கிடையாது. டென்ட் எந்த டென்ட்? முத்தினால் செய்யப்பட்ட டென்ட் இருக்குமாம். அதுல 70,000 அறைகள் இருக்குமாம். அந்த டென்ட்டுடைய உயரம் வானத்திலே உயரத்திலே 60 மைல் இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுல எத்தனை ஹூர் இருக்க போறாங்களோ அது அடுத்த விஷயம். அதுல இவனை மகிழ்விப்பதற்காக எத்தனை ஹூர் இருக்க போகிறார்களோ அது அடுத்த விஷயம், தனியான விஷயம். இறை நம்பிக்கை அமல் எப்பாலே என்ன தேவை? நல்ல அமல்கள், அதை கொண்டு திருப்தி அடையுங்கள். ஏழை சஹாபாக்கள் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, சஹீஹ் முஸ்லிம் இடத்துல. யார் ரசூலுல்லாஹ்? குறைஷிகள் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க, நாங்க எப்படி பணக்காராவதுன்னு கேட்டாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் ரசூலுல்லாஹ்? அப்துல் ரஹ்மான் உஸ்மான் ரொம்ப பணக்காரா இருக்கிறாங்க, நாங்க எப்படி பணக்காராவதுன்னு கேட்டாங்களா? ஏன் சஹாபாக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தார்கள், நாம் ஏன் நிம்மதியாக இல்லை என்றால், நம்ம எப்போதுமே இந்த பணக்காரங்களையே பாக்குறோம். யார பாக்குறோம்? இந்த பணக்காரங்களையே பாக்குறோம். இவர்களை பார்த்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவன் கார் வச்சிருக்கிறானே நம்மள்கிட்ட கார் இல்லையே, அவன் பில்டிங் வச்சிருக்கிறானே நம்மள்கிட்ட பில்டிங் இல்லையே, அவன் வீடு வச்சிருக்கிறானே நம்மள்கிட்ட வீடு இல்லையே, அவன் பெரிய டிகிரி படிச்சிருக்கானே நம்ம படிக்கலையே. புரியுதா உங்களுக்கு? அன்பு சகோதரர்களே, சஹாபாக்களை பாருங்கள். ஏழைகள் வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. சஹி முஸ்லீம் உடைய அறிவிப்பு, யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செல்வந்தர்கள் எல்லாம் எங்களை விட அதிகமா முன்னேறி கொண்டே செல்கிறார்களே. எதுல? அமல்களிலே. எப்படி? இப்ப தொழுகிறோம், நாங்களும் தொழுகிறோம், அவங்களும் தொழுகிறாங்க, நோன்பு அவங்களும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம், சரியா? அப்புறம் ஏனைய வணக்க வழிபாடுகள் நாமும் செய்யறோம், அவங்களும் செய்யறாங்க. ஆனா யா ரசூலுல்லாஹ், அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது போறவங்களுக்கு கொடுக்கறாங்க, எங்களால காசு இல்லாததுனால ஜிஹாதுக்கு நாங்க வரவே முடியலையே. யா ரசூலுல்லாஹ், அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால ஜகாத்து கொடுக்கறாங்க, சதகா கொடுக்கறாங்க, தர்மம் கொடுக்கறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க, எங்களால கொடுக்க முடியலையே. அவங்களை எங்க அவங்க அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் எங்களை விட முந்தி முந்தி செல்கிறார்களே, என்ன கவலை இது? இந்த கவலை வேண்டும், அந்த கவலை வேண்டாம். அவன் வீடாக கட்டிக்கிட்டே போறான்னு கவலைப்படாத,
அவன் காரான வாங்கிக்கிட்டே போறான்னு கவலைப்படாத. அந்த கவலை வந்துச்சு, அந்த கவலையிலேயே செத்து சாக வேண்டி முருகி சாக வேண்டித்தான். கிடைக்க போறது ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் விதிச்சது தவிர. ஒரு செல்வந்தரை பார்த்து ஏங்குவதால் ஏதாவது கிடைக்குமா? அல்லாஹ் விதித்ததை தவிர உனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா உன் கையில இருக்கிற மகிழ்ச்சியை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் உனக்கு கையிலே கொடுத்த நேமத்தை நீ அற்பமாக கருதி இருக்கிறாய். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருநாள் அன்னைக்கு ராத்திரியில பெரியார்களின் சம்பவங்களிலே, நல்லவர்களின் சம்பவங்களிலே உள்ள படிப்பினைகளை பாருங்கள். நாளைக்கு பெருநாள் தொழுக போகணுமே, பெரிய மைதானத்துக்கு போகணுமே, ஊருக்கு வெளியில காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லையே. எப்படி காலில் போடுறதுக்கு ஒரு செருப்பு இல்லை? அதே போல ஆடையை துவைத்து உடுத்துவதற்கு உள்ள வசதி இல்லை அப்படின்னு கவலைப்பட்டாங்க. பெருநாள் தொழுகைக்கு போயிட்டாங்க. இப்ப அதுக்கான ஆடை, காலில செருப்பும் இல்லை, யார்கிட்ட போய் முசாபா பண்றது, கை கொடுக்கறது? அதனால தொழுது முடிச்சுட்டு கம் கம்மா அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு கடைசி ஆளா போவோம்னு சொல்லிட்டு கடைசி ஆளா எந்திரிக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஒருத்தர் ரெண்டு காலும் இல்லாமல் தவழ்ந்து தவழ்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறார். உடனே சுஜூதிலே விழுகிறார்கள். அல்லாஹ் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். யா அல்லாஹ், செருப்பு இல்லை என்று உன்னிடத்திலே நான் வருத்தப்பட்டுக் கொண்டேனே. காலில் போடுவதற்கு செருப்பு இல்லை என்று வருத்தப்பட்டேனே. ஒரு ஒரு நல்ல நாள்ல ஒரு செருப்பு வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டேனே. இரண்டு கால்களும் இல்லாத உன்னுடைய அடியான் உனக்கு நன்றி செலுத்தி விட்டு செல்கிறானே. சுபான் அல்லாஹ் ரப்பில்லாலமீன். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, சரி